அருமையானவர்களே, இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 11 அதிகாரம் 1 வசனம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த புயல் காற்று மழை நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, பல இடங்களிலே நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் விழ ஆரம்பிச்சுது. இந்த மரங்கள் விழுது, ஒரு சில நேரங்களிலே இந்த விழுந்து போன மரத்தை நம்ம பார்த்துருப்போம், அல்லது விழுந்ததுனால வெட்டப்பட்டிருக்கும். அதுதான் அடிமரம் நம்ம சொல்றோம். இந்த அடிமரத்தினுடைய இடத்துல இருந்து அங்க துளிர் தோண முடியாது. ஆனால் பாருங்களேன், எல்லா இந்த வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து பக்கத்துல ஒரு துளிர் தோன்றி வந்திருக்கிறது. இந்த ஈசா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, பெத்லகேம் ஊரை சார்ந்தவர். ஊரிலே பெரிய ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தான் ராஜ வம்சத்தை சார்ந்தவர் இல்லையா. இப்போ ஈசானுடைய அந்த வழி மகன் தான் தாவீது. ஆகவே அந்த வேர்களிலிருந்து வந்த துளிர் தாவீது. இப்பொழுது இதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நீதி உள்ள அரசன் தாவீது காலத்துக்கு பிறகு எழவில்லை. அந்த ராஜ வம்சம் ஒருவேளை அடியோட அது போய்விட்டதாக, ஒரு அடிமரத்தை போல அந்த ராஜ வம்சம் முடிவு பெற்றது. ஆனால் பாருங்களேன், இருந்தாலும் தாவீதுடைய வம்சத்திலிருந்து ஒரு அரசன் தோன்றுவார். அவர் மீண்டுமாய் அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் என்கிற அந்த நற்செய்தியை தான் ஏசாயா இறைவாக்கினர் இறைவாக்காக சொல்கிறார். இவர் சொல்லி பாருங்களேன், 14 தலைமுறை கடந்து இந்த ஏசாயா தீர்க்கருடைய அந்த வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது. ஏசாயா சொன்ன அந்த அடிமரத்திலிருந்து தோன்றின கிளைதான் அங்கே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், மெசியாவாக இருக்கிறார். பாருங்க, ஏசியா வழியாக நீண்ட காலங்கள் கழித்து அவர் சொன்ன வாக்கு நிறைவேறுகிறது. உங்க வாழ்க்கையில கூட கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அவர் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும், தாமதமானாலும் அது நிறைவேறும். இந்த நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அடிமரமாய் வெட்டப்பட்ட சூழலிலும் அதனுடைய வேர்களிலிருந்து கிளையை ஆண்டவரே நீ தோன்ற செய்கிறவர். எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்கிற அந்த நம்பிக்கையில இந்த நாளை துவங்குகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.